ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் பீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாட்டு இறைச்சியோட பயன்களை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதே மாதிரி மருத்துவ குறிப்புகள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நாங்கள் பதிவு பண்ணிட்டு வரோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகில் வந்து அதிகமான மக்களால் சாப்பிடக்கூடிய இந்த மாட்டு இறைச்சியோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நம்மளுடைய உடல் நலத்தினை தீர்மானிக்கின்றன. ஆரோக்கியமான உணவுகள் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. பொதுவாக வந்து அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, மாட்டு இறைச்சி வந்து சாப்பிடலாமா, உடலுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான். இந்த மாட்டு இறைச்சி வந்து உடலுக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு தான். ஆனால் இந்த மாட்டு இறைச்சியில் வந்து கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாட்டு இறைச்சியை மற்ற இறைச்சிகள் நம்ம சாப்பிட்ற மாதிரி நாம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம உடலுக்கு நல்லது, எந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தாது. மாட்டு இறைச்சி வந்து அனைத்து விதமான சக்திகளும் அடர்த்தியாக நிறைந்திருக்கக்கூடியது. இந்த மாட்டு இறைச்சி அதிக அளவு கலோரிகளை கொண்டுள்ளது. இந்த சிவப்பு இறைச்சியான மாட்டு இறைச்சியில் வந்து விட்டமின், இரும்பு, மினரல், புரதம், கொழுப்பு இந்த மாதிரியான சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. முக்கியமாக வந்து மாட்டு இறைச்சியில் இரும்பு சத்து நிறைந்திருக்கிறதுனால இரத்த சோகை நோய் வராமல் பாதுகாக்கிறது. மாட்டு இறைச்சியில் நிறைந்துள்ள விட்டமின் B12 இரத்த சிவப்பணுக்கள் அதிகம் உருவாகவும் மூளை மற்றும் நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தவும் உதவுகிறது. இந்த மாட்டு இறைச்சி அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு வயதாகும் போது ஏற்படக்கூடிய தசை இழப்பு, தோல் சுருக்கம் இந்த மாதிரியான நோய்கள் நம்ம உடலில் எதுவும் ஏற்படாது. அதிகம் உடல் வேலை செய்கிறவங்க மாட்டு இறைச்சியை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் களைப்படைவது குறைவாக இருக்கும். மாட்டு இறைச்சி வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியது. இதயத்தை பலமாக்கவும் மாட்டு இறைச்சி ஒரு சிறந்த உணவு. மாட்டு இறைச்சியில் கிடைக்கக்கூடிய புரதம் தசைகளை வலுவடைய செய்யும். ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கிறதுக்கு உதவுகிறது. இதயத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த மாட்டுக்கறியில் கிடைக்கிறத போல வேறு எந்த உணவிலும் கிடைப்பது இல்லை. உங்களால் முட்டை அல்லது மீன்களில் இருக்கக்கூடிய கொழுப்பை அகற்ற முடியாது. ஆனால் மாட்டு இறைச்சியில் எளிதாக கொழுப்பை அறுத்து நாம் நீக்கிவிடலாம். இதை தான் வந்து லீன் பீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இரத்த ஓட்டத்தை நாளடைவில் தடைபட செய்கிறது என்பது நல்ல கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் படிகங்கள் உருவாவதை தடுக்கிறது. இதனுடைய அளவு வந்து இரத்தத்தில் கூடுவது மிகவும் நன்மையாக கருதப்படுகிறது. மாடு மற்றும் ஆட்டில் கிடைக்கக்கூடிய புரதசத்தினால் தசைகள் வலுவாவது மட்டுமல்ல, நமக்கு ஹார்மோன்களும் ஆரோக்கியமாக சுரக்கின்றன. தானியங்களில் கிடைக்கக்கூடிய ஸ்னிக், மெக்னீசியம், இரும்பு சத்துக்களை விட சிவப்பு இறைச்சிகளில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நமது உடலில் எளிதாக முழுமையாக உறிஞ்சிக் கொள்கிறது. வசதி இல்லாதவங்களுக்கு ஏற்ற உணவு இந்த மாட்டு இறைச்சி தான். குறைந்த அளவு சாப்பிட்டு வந்தாலும் சத்து குறைவினை குறைக்கலாம். குழந்தை சத்து குறைவில் முன்னிலையில் இருக்கக்கூடிய நம் நாட்டிற்கு அவசியமானது இந்த மாட்டிறைச்சி. மாட்டிறைச்சியில் அனைத்து விதமான சத்துக்களும் அடர்த்தியாக நிறைந்திருக்கின்றன. அதிக அளவு சத்துக்களை கொடுத்தாலும் குறைந்த அளவு கலோரிகள் தான் இருக்கிறது. 85 கிராம் மாட்டுக்கறியில் 179 கலோரிகள் தான் இருக்கின்றன. ஆனால் 85 கிராம் மாட்டுக்கறியில் உடலுக்கு தேவையான 10% மேலான உயிர் சத்துக்கள் நிரம்பி இருக்கின்றன. உடல் எடையை குறைக்க நினைப்பறவங்க தேவையான அளவு மாட்டுக்கறியை சாப்பிடலாம். கொழுப்பற்ற மாட்டுக்கறியை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதய கோளாறுகள் நீங்கும், இதயம் வலிமை பெறும். கொழுப்பற்ற மாட்டுக்கறியை தினமும் சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும். மாட்டுக்கறியில் உள்ள ஈஸ்ட்ரிக் ஆசிடு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறது. மேலும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பாதிக்கும் மேற்பட்ட மாட்டு கொழுப்புகளில் இதயத்திற்கு தேவையான ஓலிக் ஆசிட்டுகள் நிரம்பி இருக்கின்றன. இதயத்திற்கு வந்து வலு சேர்க்கும் சத்துக்கள் மாட்டுக்கறியில் கிடைப்பது போல வேறு எந்த உணவிலும் நமக்கு கிடைக்காது. எந்த ஒரு இறைச்சியாக இருந்தாலும் சரி, அதாவது மாடு, ஆடு, கோழி எந்த ஒரு இறைச்சி நாம் எடுத்துக்கிட்டாலும் குறைந்த அளவு நாம் எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதுபோல் இந்த மாட்டு இறைச்சியுமே வந்து அதிக அளவு நாம் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த அளவு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாட்டு இறைச்சியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.